ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் உங்களுக்கு இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா இல்லை இட்லி தோசை மாவு அரைக்க கஷ்டமாக இருக்குதா அப்போ வாங்க இந்த டிஃபனை வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாரும் அட்டகாசமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கும் வேலை ரொம்ப ஈஸி தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் ரெண்டு த ஒரு தக்காளி மூணு முட்டை ஒரு கேரட் ரெண்டு பச்சை மிளகாய் கால அளவு லெமன் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தேவையான அளவு பட்டர் சே பட்டர் எடுத்துக்கோங்க தேவையான அளவு சீஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க தேவையான அளவு பன்னீர் சேர்த்துக்கோங்க துருவிய பன்னீர் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடான பிறகு பட்டரும் ஆயிலும் சேர்த்துக்கோங்க ரெண்டு சூடான பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இஞ்சி துருவனை இஞ்சியை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ துருவிய சீஸ் சேர்த்துக்கோங்க கேரட்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மூணு முட்டை நல்லா அடித்து வச்சுக்கோங்க இப்போ துருவிய பன்னீரையும் சேர்த்துக்கோங்க நல்லா மூணு முட்டையை நல்லா பீட் பண்ணி ஆம்லெட் மாதிரி அந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்படி இப்படி ஊற்றி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க துருவியை பன்னீர் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க லெமன் கொஞ்சம் நம்ம கால்வாசி லெமனை வந்து புழிஞ்சு ஊற்றிக்கோங்க இப்போ ரெண்டு ப்ரெட்டை வந்து அது மேலே வச்சுக்கோங்க அது மேலே சீ சீஸு வந்து துருவின சீஸ் மறுபடிக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்மளுக்கு வந்து கீழே வந்து முட்டை இப்போ வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து திருப்பி போட்டுக்கிற வேண்டியதை இப்போ இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சொன்னேன் ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே வந்து இந்த கொத்து முட்டை பிரட்டை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு நல்லா திருப்பி போட்டாச்சு நம்மளுக்கு வந்து இது சூப்பரான ஒரு காலையில் டிஃபனுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை நைட்டு டிஃபனுக்கு சூப்பரான டிஷுங்கள் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப வேலை வே ரொம்ப வேலை ஈஸியான வேலை பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது எனர்ஜியாக வளர்கிற பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான புட்டு இது இதுக்கு மேலே சீஸும் நீங்கள் கொஞ்சம் த சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வளர்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு படிக்கிற பசங்களுக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் செஞ்சு செஞ்சு பாருங்கள் அதே போல் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்னுடைய சேனலுக்கு க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வந்து இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்